சிவகிரி கேட்டல் ஃபார்ம் நண்பர்களுக்கு வணக்கம்ங்க. 7/5/2023 மாலை 4 மணி விற்பனை பதிவில் நாம் இன்றைக்கி 3 விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோங்க. நம்மளுடைய ஊர் ஈரோடு மாவட்டம் பெருந்துறைங்க. பதிவில் மேலே வர்ற தொலைபேசி எண்ணுக்கு நீங்கள் கூப்பிட்டிங்கன்னா மாடுகள் கன்றுகளை தேர்வு பண்ணிக்கலாம். ஒவ்வொரு பதிவுக்கும் நம்ம வந்து தனித்தனியான தொலைபேசி எண்களும் ஒவ்வொரு பதிவுக்கும் தெளிவான விளக்கமும் நம்ம குறிப்பிட்டு சொல்கிறோங்க. மாடுகள் கன்றுகளை தேர்வு செய்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய பதிவுகள் அதனுடைய விளக்கங்களை முழுமையாக கேட்டுட்டு உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள்ட்ட கலந்து ஆலோசனை பண்ணிவிட்டு நீங்கள் மாடுகள் கன்றுகளுக்கு அட்வான்ஸ் புக் பண்ணிக்கலாமுங்க. கயிறுகள் மாற்றுதல், குடல் புழு நீக்கம் செய்தல், வண்டி ஏற்றும்போது தேவையான கயிறுகள் மாற்றி கொடுக்கறது, இந்த மாதிரி அனைத்தையும் நம்ம வந்து பண்ணி பாதுகாப்பான முறையில் ஜாயிண்ட் வாடகை பண்ணி கொடுக்குறோமுங்க. இன்றைய விற்பனை பதிவில் 2 தரமான காளை கன்றுகளும் 1 தரமான கிடாரி கன்று என மொத்தம் 3 விற்பனை பதிவுகள் இருக்குதுங்க. பதிவில் முதலாவதாக நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா 10 மாதங்களான சுழி சுத்தமான மறை வெள்ளைப்புள்ளி எதுவும் இல்லாத ஒரு காராம்பசு கன்று காளை கன்றுங்க. கன்றினுடைய விற்பனை விலை 19,000 ரூபாய்ங்க. நல்ல ஏற்றமான திமிழ் அமைப்புங்க. தொப்புள் ஒரு துளி கூட இறக்கம் கிடையாதுங்க. முகம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நீளம் இல்லாமல் அச்சில் உழுந்த மாதிரி நல்ல முகம். கொம்புகள் முன்னது பின்னது மாறாமல் தெளிவாக இருக்கிறதுங்க. அதே மாதிரி கண்ணு நல்ல நெட்டுப்போக்காக வயிறு தொங்கல் இல்லாமல் தெளிவாக இருக்குதுங்க. இதனுடைய விற்பனை விலை 19,000 ரூபாய்ங்க. 10 மாதங்களான சுழி சுத்தமான மறை வெள்ளைப்புள்ளி எதுவும் இல்லாத தரமான காங்கேயம் காராம்பசு கன்று காளை கன்று இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் இருக்குதுங்க. கன்று எல்லா பொறுப்புகள்லையும் இருக்குதுங்க. நீங்கள் வந்து இனவிருத்திக்கு வேணாலும் இந்த கண்ணை வந்து இப்போருந்தே நீங்கள் வளர்க்கலாம். இல்லை நீங்கள் வந்து ரேஸுக்கு வேணாலும் நீங்கள் வாங்கிட்டு போகலாமுங்க. கன்று நல்ல சூட்டிப்பு, நல்ல அச்சில் உழுந்த மாதிரி நல்ல முகம், தெளிவான காளை கன்றுங்க. எந்த மறை வெள்ளைப்புள்ளி கடைக்கன் புள்ளி எதுவும் இல்லாமல் சுத்தமாக தெளிவாக இருக்குதுங்க. வாங்கி வளர்க்கணும், காராம்பசு கன்றுகள் வேணும்னு விருப்பப்படுறவங்க குறைஞ்ச விலையில் நல்ல கன்றாக வேணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த கண்ணை தேர்வு செய்யலாமுங்க. கண்ணு எல்லா பொறுப்புகள்லேயும் இருக்குதுங்க. அதே மாதிரி கன்று வந்து பார்த்திங்கன்னா இதற்கு ஜோடியாக நீங்கள் மயிலக்கண்ணை போட்டு கூட நீங்கள் வந்து வண்டி பழக்கத்துக்கு கன்று இப்போருந்தே தயார் பண்ணலாமுங்க. இந்த வருடம் கண்ணபுரம் தேர் திருவிழாவில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வியாபாரிகள் விவசாயிகள் எல்லோரும் வந்து தங்களுக்கு தேவையான காளை கன்றுகள் கிடாரி கன்றுகளை தரமான கன்றுகளை தேர்வு செஞ்சு வாங்கி போயிருக்காங்க. அதனால் நம்ம வந்து உங்களுக்கு தேவையான தரமான கன்றுகளை விலை நியாயமாக பதிவுகளில் வந்து போட்டுட்டு வர்றோம். ஜாயிண்ட் வாடகை, கயிறு மாற்றுதல் இந்த மாதிரியான விவரங்களை தெளிவுபடுத்தி வருடம் 365 நாளும் நம்ம வந்து விற்பனை பதிவுகளில் கொண்டு வர்றோங்க. இரண்டாவது பதிவாக நீங்கள் பார்க்குறது 8 மாதங்களான சுழி சுத்தமான லக்ஷ்மி தாமணி சுழியோடு இருக்கக்கூடிய காங்கேயம் மயிலை கிடாரி கன்றுங்க. கன்றினுடைய விற்பனை விலையும் பார்த்தீங்கன்னா 19,000 ரூபாய்ங்க. கண்ணு நல்ல நெட்டு போக்குங்க, நல்ல குதிரை உடம்பு, சாட்ட வராட்ட குதிரை உடம்புங்க. நாளைக்கு மாடானாலும் நல்ல தரமான மாடாக வந்து சேரும். 8 மாதங்களான சுழி சுத்தமான மயிலை கிடாரி கன்று விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 19,000 ரூபாய்ங்க. அதே மாதிரி இந்த கன்று வந்து பால் வர்க்கமான கிடாரி கன்றுங்க. தாய்மாடு நல்ல கறவை திறனுங்க. வேலைக்கு 1.5 லிட்டர் கறவை இருக்குங்க. தரமான கன்றுகள், காளை கன்றுகள், கிடாரி கன்றுகள் கண்ணபுரம் தேருக்கு அப்புறமும் நீங்கள் வந்து வாங்கணும், வருஷம் முழுவதும் நீங்கள் பார்த்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய பதிவுகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாமுங்க. ஒரு மாடு ஒரு கன்று தான் வாங்குறீங்க. வெளி மாவட்டமாக இருந்தாலும் அந்த தனியாக அந்த கண்ணுக்கு மட்டுமான வாடகை மட்டும் நம்ம பகிர்ந்து தொடர்ந்து அனுப்புகிறோமுங்க. அனுப்பும்போது தேவையான கயிறுகளை வந்து புதுசு போட்டு நம்ம அனுப்பி கொடுக்குறோமுங்க. பதிவுகளை முழுமையாக நீங்கள் பாருங்கள். அட்வான்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் குடும்ப உறுப்பினர்கள்ட்ட கலந்து ஆலோசனை பண்ணிவிட்டு அட்வான்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம யாரோட அட்வான்ஸையும் வச்சுக்கிறது கிடையாதுங்க. ஆனால் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிவிட்டு வேண்டான்னு ஒரு முடிவு எடுக்கிறீங்கன்னா ஒரு 10-15 நிமிடங்களுக்குள்ளாக மீண்டும் எங்களுக்கு சொன்னீங்கன்னா எங்களால் வந்து அந்த எங்களுக்கு அந்த விற்பனை வந்து பாதிக்காதுங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் கழிச்சோ இல்லை வண்டி ஏற்றும்போதோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு சூழல்னால வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சூழல் சொல்லும் பொழுது அந்த மாடு கன்றை வந்து கேட்டு பல பேர் நமக்கு தொடர்பு கொண்டிருப்பாங்க. அவங்களுக்கு வந்து நம்ம கொடுத்தாச்சுன்னு சொல்லியிருப்போம். மறுபடியும் பதிவாக போடும்போது அந்த கன்றுகள் விற்பனை ஆகிறதும் இல்லைங்க. மற்றவங்களுக்கும் அது வந்து தர்ம சங்கடம். எங்களுக்கு மட்டும் ஏன் கொடுக்கல, ஆனால் கண்ணை திருப்பியும் பதிவு போடுறாங்கன்னு ஒரு தர்ம சங்கடத்தை உருவாக்குதுங்க. அதனால தான் நம்ம வந்து ஒவ்வொரு பதிவுக்கும் விளக்கம் விலை எல்லாமே சொல்லிடுறோம். வாங்குறதுக்கு முன்னாடி அட்வான்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி தெளிவாக ஒரு முடிவு எடுத்துகிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா எங்களுக்கும் வியாபாரம் பாதிக்காது, உங்களுக்கும் நல்ல தரமான கன்றுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் தேர்வு பண்ணிக்கலாமுங்க. மூன்றாவது இறுதி பதிவாக நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா 9 மாதங்களான சுழி சுத்தமான மயிலை காளை கன்றுங்க. கன்றினுடைய விற்பனை விலை 16,000 ரூபாய்ங்க. இந்த கன்றும் பார்த்தீங்கன்னா தொப்புள் இறக்கம் கிடையாதுங்க. கன்று நல்ல அச்சு உழுந்த மாதிரி தெளிவான கன்று, நல்ல சூட்டிப்புங்க.
வாங்கி வளர்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல தரமான காங்கேய மயில காலக்கன்று வேணும், விலை குறைவாக வேணும், நாளைக்கு மாடானாலும் பெருங்கூட்டு மாடாக வரணும், ரேஸுக்கோ இல்லை மற்ற பயன்பாட்டுக்கு எதுக்கு வேணாலும் வளர்த்திக்கிற அளவுக்கு தரமான கன்றாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த கன்றை தேர்வு செய்யலாம். விற்பனை விலை 16,000 ரூபாய்ங்க. கன்று நல்ல அச்சில் உழுந்த மாதிரி தெளிவான காலக்கண்ணுங்க. கொம்புகள் இதே மாதிரி முன்னது பின்னது இல்லைங்க. தொப்பில் இறக்கம் இல்லை, வால் இறக்கம் இருக்குது, கழிப்பு சுழிகள் கிடையாது, குறைப்பழுது கிடையாது, 8 பால் பற்கள் தெளிவாக இருக்குதுங்க. காலைக்கன்றினுடைய விற்பனை விலை 16,000 ரூபாய். இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் இருக்குதுங்க. பதிவுக்கு மேலே வர்ற தொலைபேசி எண்ணுக்கு நீங்கள் கூப்பிட்டு நேரில் போய் பார்க்கறதுக்கான முகவரியும் கேட்டுக்கலாம். வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் அதற்கான விளக்கங்களையும் கேட்டு தெளிவுபடுத்திக்கலாமுங்க. நீங்கள் உங்களுடைய நாட்டு மாடுகளினுடைய பதிவுகளை விற்பனை செய்யணும் அப்படின்னா நம்மளுடைய முகநூல் குழு இருக்குதுங்க, அதாவது ஃபேஸ்புக் குரூப் இருக்குது. நீங்கள் வந்து உங்களுடைய ஃபேஸ்புக்குள்ளே போயிட்டு குரூப்பில் போய் சர்ச் பண்ணிங்கன்னா சிவகிரி கேட்டில் ஃபார்ம்னு பண்ணிங்கன்னா நம்மளுடைய குரூப் வரும். அதன் வழியாக உங்களுடைய பதிவுகளை நீங்கள் நேரடியாக உங்கள் வீட்டிலிருந்து விற்பனை பதிவுகளாக போடலாமுங்க. அதில் 17,000 நண்பர்களும் 67,000 ஃபாலோவர்ஸும் இருக்கிறாங்க. அதனால் நம்மளுடைய நாட்டு மாட்டை நம்ம வீட்டில் இருந்து மற்றவங்களுக்கு எளிதாக சென்றடைகிறதுக்கு இந்த மாதிரியான குழுக்கள் வந்து உங்களுக்கு உதவி பண்ணுதுங்க. நாங்கள் மட்டுமே நாட்டு மாடுகளை வாங்கணும் விற்கணுங்கிற நோக்கம் இல்லை. நம்ம குழுவை பயன்படுத்தி யார் வேணாலும் நாட்டு மாடுகளை விற்பனை செய்யலாம். அந்த குழுவின் வழியாக யார் வேணுமாலும் வாங்கிக்கலாமுங்க. வாட்ஸ்அப் குழுவின் வழியாகவும் நிறைய நண்பர்கள் தங்களுடைய விற்பனை பதிவுகளை தொடர்ந்து பதிவுகளாக போட்டுட்டு வந்துட்டுருக்கிறாங்க. அதன் வழியாகவும் நீங்கள் வந்து பதிவுகளை போடலாம். அந்த பதிவுகளை பார்த்துட்டு மாடுகள் கன்றுகளை தேர்வு பண்ணிக்கலாம். ஈரோடு சுற்றுவட்டாரத்தில் ஏதாவது மாடுகள் கன்றுகளை நீங்கள் மற்ற இடத்துல தேர்வு செஞ்சுருந்தீங்கனாலும் ஜாயிண்ட் வாடகை வேண்டும் என்றாலும் நீங்கள் எங்களை அணுகுனீங்கன்னா எங்களால் முடிஞ்ச வரைக்கும் வாய்ப்பு இருந்ததுன்னா கண்டிப்பாக ஜாயிண்ட் வாடகை பண்ணி கொடுக்குறோமுங்க. கண்ணபுரம் தேர்லேயும் அதே மாதிரி தான். நம்ம வந்து நிறைய நண்பர்களுக்கு ஜாயிண்ட் வாடகை மற்ற இடங்களில் வாங்கியிருந்தாலும் அவங்களுக்கு ஜாயிண்ட் வாடகை நம்ம பண்ணி கொடுத்தோமுங்க. அதனால் நாட்டு மாடுங்கிறது வீட்டுக்கு அவசியமுங்க. நாட்டு மாட்டு பால் நம்மளுடைய குழந்தைகளுக்கு கொடுக்கறது ரொம்ப நல்லதுங்க. நம்மளுடைய விளைநிலங்களுக்கு தொழு உரம், அதாவது நாட்டு மாட்டு சாணத்திலிருந்து கிடைக்கக்கூடிய தொழு உரங்கள், மற்ற நாட்டு மாட்டு சாணம், கோமியம், பால், தயிர், நெய் இதிலேருந்து உருவாக்கக்கூடிய பஞ்சகாவியம், ஜீவாமிரத கரைசல்லாம் பயன்படுத்தி நம்மளுடைய விளைநிலங்களை வந்து பார்த்திங்கன்னா செழிப்பாக வச்சுக்கிறதுக்கும் நாட்டு மாடுகள் அவசியம்ங்க. அதே மாதிரி குறிப்பாக இந்த காங்கேயம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொங்கு மண்டலத்தில் எல்லா மாவட்டத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வீட்டுக்கு ஒரு மாடுங்கிறது வந்து எல்லோரும் வச்சிட்ருக்குறாங்க. கிழக்கு மாவட்டங்கள்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியாக வந்து காளைக்கன்றுகளை விரும்பி காங்கேயம் கன்றுகளை விரும்பி வாங்கிட்டு போகிறாங்க. அதனால் இது வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு ஏற்ற ஒரு தரமான ஒரு இனம். அதிக வறட்சியையும் அதிக மழையையும் தாங்கக்கூடிய தன்மை உடையதுங்க. பணம் ஓலை இருந்தால் கூட அதை சாப்பிட்டு உயிர் வாழக்கூடிய தன்மை நாட்டு மாடுகளுக்கு உண்டுங்க. அதனால் தரமான மாடுகள் கன்றுகளை நம்ம வந்து தொடர்ந்து பதிவுகளாக போடுறோமுங்க. சில நாட்கள் வந்து நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா பால் தேவை பிரதானம், பாலுக்கு விலை குறைந்த மாடுகளை அதிக பால் வேணும் விலை குறைவாக வேணும்னு பதிவுகள் கேட்குறதுனால அதையும் நம்ம வந்து கலந்து பதிவுகளாக கொண்டு வர்றோமுங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் பதிவுகளை தெளிவுபடுத்தி விற்பனை பண்ணுறோம். விலை குறிப்பிட்டுறோம், நாள் குறிப்பிட்டுறோம், தொலைபேசி எண், நேரம் எல்லாமே குறிப்பிட்டு போடுறோங்க. எங்கள் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு வந்துட்டுருக்கிறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் வீடியோவை பார்த்துட்டு அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்ங்க.